ஸ்ரீ பகவான், எங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் ஆசைகள் நிறைவேறுவதிலும் ஹோமங்களின் பங்கு என்ன பகவான்? விளக்கம் வேண்டுகிறோம் பகவான். இப்போ ப்ரோக்ராம் ஒன் வந்து பாஸ்ட் லைஃப் சார், அப்புறம் ப்ரோக்ராம் டூன்றது வந்து பயோ மெமரி. உங்கள் பாட்டனார் பாட்டனார் பாட்டெல்லாம் கார்பெண்டர்ஸ் தான், அந்த கார்பெண்டரி மெமரி உங்களுக்குள்ளே இருக்கும் அவங்க. ஸோ அந்தந்த ஃபேமிலி என்ன பண்ணுறாங்களோ, சப்போஸ் ஃபார் அ ஜென்ரேஷன் அதே பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் அந்த மெமரி இருக்கும். அதில் அதை பேஸ் பண்ணி உங்கள் லைஃப் இருக்கு ப்ரோக்ராம் டூ. அப்புறம் ப்ரோக்ராம் த்ரீ, அதாவது கான்செப்ட்லேருந்து ஃபஸ்ட்டு 6 இயர்ஸ் வரைக்கும் இந்த அன்கான்ஷியஸ் ப்ரோக்ராம், அது ப்ரோக்ராம் த்ரீ. சரி, இந்த ப்ரோக்ராம் ஒன் டூ அண்ட் த்ரீ ரெக்கார்டிங் இருக்கு. இட் இஸ் தி அன்கான்ஷியஸ். இப்போது அன்கான்ஷியோட நம்ம பேசி சரி பண்ணணும், பண்ணால் தென் சேர்ந்த ப்ரோக்ராம் வந்து. ஸோ எந்த பாஷை அதுக்கு புரியும்? ஹோமா ரிச்சுவல் பாஷை அது புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹோமா, கலச பூஜை, விளக்க பூஜை, இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஆர் த லாங்குவேஜ் இஸ் தி அன்கான்ஷியஸ் அண்டர்ஸ்டாண்ட்ஸ். அதனால தான் அந்த அன்கான்ஷியஸ் வந்து, சப்போஸ் யுவர் ஹிந்துனா ஹிந்து கண்டிஷனிங் இருக்குது, அப்போ இந்த பூஜைலாம் ஒர்க் ஆகும். இட் மே நாட் ஒர்க் ஸோ வெல் ஃபார் கிறிஸ்டின் ஆர் ஃபார் முஸ்லீம் ஆர் அ புத்திஸ்ட். அதே மாதிரி அவங்களுக்கு அவங்க ப்ரோக்ராம் இருக்குது, அவங்க ரிச்சுவல்ஸ் அது இட்ல ஒர்க் ஃபார் தேம். ஸோ இது வந்து இட்ல ஒர்க் ஃபார் ஹிந்துஸ் வெரி எஃபெக்டிவ்லி. ஸோ நீங்கள்லாம் ஹிந்துஸ் தானேங்க? ஆமாம். ஈவன் இஃப் யூ ஆர் முஸ்லீம் ஆர் கிறிஸ்டின், இஃப் யூ ஆர் ஃபெய்த், இட் இல் ஒர்க். ஸோ அதுக்கு அந்த லாங்குவேஜ். ஸோ நம்ம பேசுறதுனா இந்த கான்ஷியஸ் மைண்டுக்கு, அன்கான்ஷியஸ் ப்ரிஃபர்ஸ் த லாங்குவேஜ் ஆஃப் த ரிச்சுவல் அண்ட் பிக்சர்ஸ். படங்கள் அதுக்கு புரியும், அதுக்கு அதை நம்ம சொல்லுவோம், விஷ்லேஸ் பண்ணிக்கிறாங்க, பவன் தாரீங்களா, பிரசன் கேங்களா, பாருங்க, 3 டேஸ் சொல்கிறாங்க நான் மாதிரி. ஸோ பிக்சர்ஸ் இருந்தால் அது அது புரிஞ்சுக்கும். அதே மாதிரி ரிச்சுவல்ஸ் அதுக்கு புரியும், அந்த மந்த்ராஸ் புரியும். அது சாண்ட் பண்ணி சாண்ட் பண்ணி ஹிந்துஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸாக அது நம்ம ஜீன்ஸ்லேயே இருக்குது அந்த மந்த்ராஸ் எல்லாம் வந்தது. ஸோ இட் இஸ் ஆல்ரெடி ஸ்டோர்டு. ஸோ அது போய் ட்ரிகர் பண்ணோம், இந்த மந்த்ராஸ் வச்சாலாம் முடிச்சிடும் வந்தார். ஸோ மோஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம் ஒன் டூ அண்ட் த்ரீ எல்லாம் இட் தேர் தி அன்கான்ஷியஸ். ஸோ அதுக்கு பேசணும் நாம் வந்து, அதுதான் ஹோமாஸ். அங்கே ஹோமாஸ் தான் சின்சியராக பார்ட்டிசிபேட் பண்ணணும் அவங்க, அந்த ஹோமாஸ் அது பண்ணாமல் எங்கேயோ மைண்ட்லாம் வச்சுட்டு பண்ணால் இட்ஸ் நோ யூஸ். ஃபுல்லாக மிஸ் என்கேஜ் நெட்டு, அப்போ தான் தட் ரிச்சுவலில் ஷீ சென்டிங் த மெசேஜ், அப்போ தட் ப்ராப்ளம் தட் ப்ரோக்ராம் இட் சேஞ்ச்.